ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் ரசிகான சிட்டி ஸ்கைலைன் எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நரகம் சிட்டியில் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஃபேக்ட்ரி எல்லாம் போட்டு புது பில்டிங், எக்கச்சக்கமான புது பில்டிங்ஸ் போட்டிருப்போம். நம்மகிட்ட இன்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட மொத்த காசு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $2 million கிட்டே இருக்குது. அது இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆச்சுன்னா நம்ம அதையும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணி இன்னும் பணக்காராயலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் லெவலப் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு 250,000 நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டோம்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு இதே தான் இருக்க போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ப்ராஃபிட் இங்கே பாருங்கள், 14% போயிட்டுருக்காமா. மொத்த இதையும் வாங்குவோமா, போடு 8600 இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 8600 கம்மன் விற்றுருவோமா, சரி விற்றுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். வாங்கி விற்றாச்சு, மறுபடியும் பாருங்க இது மறுபடியும் ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கும் போல இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஐயோ 3 லட்சத்தை போட்டு நாட்டிருக்கு. மொத்த ஸ்டாக்கையும் பார்த்தீங்கன்னா நானே வாங்கிட்டேன் போல இருக்குங்க. என்னங்க ஏறவே இல்லை வாங்கினதுக்கப்புறம், மைனஸில் போக ஆரம்பிக்குது. வேறு ஏதாச்சும் ப்ளஸில் போயிட்டுருக்கேன். நம்ம சீக்கிரமாக நெக்ஸ்ட் லெவல் போகலான்னு பார்த்தா டெத்துக்கு சர்வீஸ் சென்டர் ஏதோ ப்ளஸ்ஸும் 1% போயிட்டுருக்கு. சரி இது வேணால் வாங்குவோம். டே அவ்வளோலாம் இல்லைடா டே, ஜஸ்ட் 1 lakh வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு அதுக்கு மேலேலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கேசோலினா, கேசோலினுக்கு வாய்ப்பு இருக்குங்க ப்ராஃபிட்டாக இருக்குது. என்னங்க இது மைனஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. டே ப்ளஸில் போவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு வாங்கினேன்டா, கடைசியில் பார்த்தா நீங்களே இப்படி மைனஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டாக்கில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எப்போ ப்ளஸ் வரும் எப்போ மைனஸ் ஆகும்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்போ ப்ளஸ் ஆகுதோ அப்போ நம்ம விற்றுட்டு போக வேண்டியதான். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி ஓகே, வேறு ஏதாச்சும் இந்த வெரி லெஜிட் கம்பெனினாலாம் இருக்குது. போன டைம் அதுக்கு போட்டே மண்டை காஞ்சிட்டுங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் ஆச்சு ப்ராஃபிட்டாக இருக்குது, ரொம்ப லேட் பண்ணிட்டானுங்க. சரி வெயிட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சது 851 விற்ற வேண்டியதான். அதே மாதிரி இது போடு, நெக்ஸ்ட் லெவல் போயாச்சு கைஸ். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சிட்டி. ஆமாம், வேற லெவல். இங்கே பாருங்கள் எக்கோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளஸ் ஆனால் இதையும் விற்றுட்டு போகலான்னு பார்த்தா, பட் இங்கேங்க ப்ளஸ் ஆகிற மாதிரி தெரியல, அது மைனஸில் தான் போய்கிட்டு இருக்கு. டீ இது பாருங்கள் லெஜிட் கம்பெனி, 9% போயிட்டுருக்கு. மொத்த சாரையும் வாங்குறோங்க. இங்கே வாங்கினது காணா, டீ இப்போ தான்டா வாங்கினேன். ஏன்னா இன்னொரு இதை காணாங்க. டே அந்த காசு திரும்ப வந்துருச்சு, நான் 2 இது இங்கே வச்சுருந்தேன், ஒன்றை காணாமல் போயிடுச்சு. எங்க ஏதோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏமாற்று வேலை பண்ணுறானுங்க. என்னோடய காசு பார்த்திங்கன்னா பாதி காணும். டீ என்னடா பண்ணி வச்சிங்க, சரி இருங்க இதையும் கொஞ்சம் வாங்குவோம். நான் இங்கே ஆல்ரெடி 2 வச்சுருந்தேங்க. செல்கி இதாக இருக்குமோ, செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, அப்புறம் எப்படி செல்லாக இருக்கும். சரி இது ப்ராஃபிட்டில் போகுது, விற்ற வேண்டிதான். இது என்ன ஒர்க் ஆகுதுன்னே தெரில. பட் நான் லெவலப் பண்ணவங்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா நானும் வாங்கி வாங்கி இது பண்ணிகிட்ருக்கேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது ப்ளஸில் போயிட்டுருக்கு. சரி வாங்குவோமா டி, இவ்வளோவளோ காசு போடுற காசு இல்லைடா என்கிட்ட. ஒரு 1.5 lakh போடுண்டா, அதுக்கு மேலே போட முடியாதுடா. ஜெனரிக் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் போகுது. ஓகே 5000 விற்றுறோம். வேறு மாதிரி 2 million வச்சுருந்தேன், இப்போ காசு பாருங்கள் சுத்தமாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதை விற்றுனா ஓகே இது விற்றுலாம், 1600 நைஸு. எனக்கு தெரிஞ்சு இது போச்சுன்னா நமக்கு 2 million மேலே பணம் வந்துடுங்க. ஆனால் இது மைனஸில் தான் போய்கிட்டு இருக்கேன். இது மட்டும் இப்போதைக்கு இது ஸ்டாக்கில் இன்வெஸ்டே பண்ணக்கூடாதுங்க, ரொம்ப டைம் எடுத்துக்குது. நம்ம கம்மன் இதுக்கு இப்படியே சம்பாரிச்சுட்டு போயிடலாம் போல இருக்குது. ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்குது. மக்களுக்கு வேகன்சிஸ் நிறையா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டுருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா நாட் எனஃப் ஒர்க்கர்ஸ்ன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு, நாட் எனஃப் ஃபியூலா, ஃபியூல் முடிஞ்சு போச்சாமாங்க கோல்க்கு. ஃபியூல் கொண்டு வர என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. சரி ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் மக்கள் வேகன்சிஸ் இருக்குது. மக்கள் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா நான் போட்டு போகிறேன். இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மக்கள் வேகன்சி போட்டு விட்டாச்சு. இந்த ஏரியாவில் ஏதாச்சும் கட்டி விடலாங்க, ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லானது கட்ட முடியும்னு நினைக்கிறேன். அதனால தான் அது பெண்டிங்கில் இருக்குது. மக்கள் வேகன்சி போதைக்கு எதுவும் போட முடியாது. ரெட்டி ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் போட்டு விட்றாடி. ஆமாம், நம்ம இது இடிச்சு விட்டுடலாமா. இது எக்கோ ஃப்ரெண்ட்லி தான், இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். பட் என்ன பண்ணலாம், அது இருக்கட்டும், என்ன பண்ணட்டும். சரி அதே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அநியாயத்துக்கு மைனஸில் போயிட்டுருக்குங்க. ஹெல்த் கேர் சர்வீஸ் ஃபண்டு -1 lakh போயிட்டுருக்கு. சரி நம்ம பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஷாப் கொஞ்சம் போட்டு விட்டுறலாம். இந்த ஏரியா ரோட்டை ஒட்டி இருக்கிற ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஷாப் போட்டு விட்டுலாம். இருங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரோடு போட்டு விட்றேன். ஓகே, கமர்ஷியல் ஷாப் ரோட்டை ஒட்டி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் போட்டு விட்டுருக்கேன். ஸோ கமர்ஷியல் ஷாப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியாவில் போட்டு விட்டுலாம். ஹை டென்சிட்டியே போட்டு விடுவோங்க. ரோட்டை ஒட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஷாப் தான் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துக்கு சிட்டி போடலான்னு கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏரியா ஃபுல்லுமே பாப்பா முடிஞ்சால் சிட்டி போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, வேறு ஏதாச்சும் யூனிக்யூ பில்டிங் இருந்தால் கட்டலாம். பட் இப்போதைக்கு இங்கே என்ன பவர் சப்ளை, இந்த பக்கமெல்லாம் இன்னும் போடலையா கமர்ஷியல் ஷாப்பு. பட் இந்த பக்கமெல்லாம் இண்டஸ்ட்ரி தாங்க போட்டாகணும், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஆனால் டிராஃபிக்கு பாருங்கள், என்னமா டிராஃபிக்கு, நீங்கள் எப்படி வண்டி நின்றுட்டுருக்குன்னு லைனாக நின்றுக்கிட்டே தான் இருக்குது. இன்சைடு வரக்கும் அதே டிராஃபிக் தான், அவுட் சைடு போகிறக்கும் அதே டிராஃபிக் தான். நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க, இவ்வளோ பெரிய டிராஃபிக் நம்ம என்ன பண்ண முடியும். சின்ன இண்டஸ்ட்ரி தான் போட்டு வச்சுருக்கேன் இத்தனைக்கும், பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் கூட இல்லை.
பட் அதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராஃபிக், இங்கே உள்ள வரக்கும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தான். ரோட்டை இந்த ரெண்டு ரோட்டையும் கனெக்ட் பண்ணி விட்டு பார்ப்போமா, மேபி டிராஃபிக் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியே போகிறவங்க இதை பிடிச்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி இருங்க, கனெக்ட் பண்ணி விட்டு பார்ப்போம். ஓகே கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. இங்கே வெளியே போகிறாங்களா? இப்படி போய் போய்க்கலாம்ல வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க. ஆமாம் கைஸ், கம்மன் இந்த ரெண்டு ரோட்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுருமா? சப்போஸ் இங்கே போகிறவங்க இங்கே உள்ளே போய்க்குவாங்களேன். சரி இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். பட் இன்னுமே டிராஃபிக் அதிகமானாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் சிட்டிக்குள்ளே, ஐ மீன் இந்த ஃபேக்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறேன், எவனுமே இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. டே இந்த ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணுங்கடா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூ டர்ன் அடிச்சுட்டு அப்படியே போயிடுறானுங்க. பட் இந்த சிக்னல் இருக்கிறனால தான் பிரச்சனை. வண்டி பார்த்தீங்கன்னா நின்று தான் போகுது, நிற்காமல் போகிறதே இல்லை. ஒரு சில பேர் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க இந்த ரோட்டை. பட் அந்தளவுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா யாரும் யூஸ் பண்ணல, ஒரு சிலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த இடத்துக்கு டிராஃபிக் ஆகிறதுக்கு ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதே கான்செப்டை இந்த பக்கம் போட்டு விடணுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏரியாவை பை பண்ணணும். இந்த பக்கம் ஏரியாவை பை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பை பண்ணிடுவோம். 14,000 என்னடா போக போக லேண்ட் வேல்யூ அதிகமாகிட்டே போகிறீங்க. ஓகே பெரிய ரோட்டையே பார்த்தீங்கன்னா போட்டு விடுவோம். ஓகே பெரிய ரோட்டை பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு. அந்த ரெண்டு ரோட்டையும் பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ சப்போஸ் இப்போ இந்த சிட்டிக்கு, ஐ மீன் அவுட்டர்லேருந்து ஃபேக்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ரோட்டை யூஸ் பண்ணிக்குவாங்க. சிட்டிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ரோட்டை யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு நினச்சேன். பட் மேக்ஸிமம் எல்லோரும் இதே ரோட்டை தாங்க யூஸ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரிக்கு வரைக்கும். இந்த ரோட்டை எவனுமே யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த ரோட்டை எவனுமே யூஸ் போட்டு பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி தான் இந்த ரோட்டையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா எவனும் யூஸ் பண்ணுற மாதிரி தெரில. கொஞ்சோண்டு பேர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே சிட்டிக்கு கனெக்ட் பண்ணி விட்ருவோமா? ஆமாங்க சிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்ருவோம். சப்போஸ் இங்கிருந்து போகிறவங்க சிட்டிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்படியே போய்க்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதை சிட்டியில் கனெக்ட் பண்ண முடிஞ்சால் கூட கனெக்ட் பண்ணி விட்ரலாம். ஆமாங்க இங்கே ஒரு வழி இருக்குது, கனெக்ட் பண்ணி விட்ருவோமா? என்ன ரெண்டு வீடு தான் இடிதாமா இடிஞ்சிட்டு போகுது. நான் அதையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டேன். சப்போஸ் சிட்டிக்குள்ளே இங்கிருந்து போகணும்னு நினைக்கிறவங்க அப்படியே போய்க்குவாங்க. பட் எப்படி பண்ணாலும் நமக்கு டிராஃபிக் குறையிற மாதிரியே தெரிலிங்க. எல்லோரும் இங்கே வந்து இப்படி போயிட்டு தான் மேலே ஏறுறான், ஏழையும் உள்ளே வர்றானுங்க. இந்த ரோட்டையெல்லாம் யூஸ் பண்ணலாம்லடா, ஏன்டா இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை இந்த கார்கோக்கு தான் இவ்வளோ டிராஃபிக் ஆகிட்டு இருக்கோம். இருங்க கார்கோக்கு நமக்கு ப்ராஃபிட் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறேன். சரி ஓகே, இனி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நம்ம டெவலப் பண்ணணும். ஃபேக்ட்ரி வேகன்சிஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சிட்டி வேகன்சிஸ் இருக்குது கைஸ், அதனால் சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் சிட்டி டெவலப் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கேன். என்னங்க இங்கே இவ்வளோ ரோடு, இவ்வளோ பெரிய டிராஃபிக்கா? வண்டி பாருங்கள் அந்த நெட்டு, டேய் ஏங்க இந்த நெட்டு வரைக்கும் வண்டி நின்றுட்டுருக்குங்க. எவ்வளோ பெரிய டிராஃபிக் எனக்கு தெரிஞ்சு. அப்போ சென்ட்ரல் இருக்கிற ரோட்டை பார்த்தீங்கன்னா இடிச்சு விடணுங்க, வேறு ஆப்ஷன் இல்லை. இல்லைன்னா அது அப்படியே தான் நின்றுட்டு இருக்கும், வேறு ஆப்ஷன்ஸே இல்லை, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். எவ்வளோ டிராஃபிக்னு பார்த்தீங்களா, இந்த ரோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் நின்றுட்டுருக்கு. அட்டா டேய், அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்டை இடிச்சு விட வேண்டியதாங்க. இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதனால தான் டிராஃபிக் ஆகிட்டுருக்கு. இந்த ரோட்டையும் பார்த்திங்கன்னா இடிச்சு விட்டேன். இப்போ எங்கேயும் டிராஃபிக் இருக்காது. ஹைவே எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அந்த மாதிரி ஹைவே டிஸ்டர்ப் பண்ண இந்த மாதிரி தான் பிரச்சனை நடக்கும். பட் ஏதாச்சும் ஒரு ரூட் இங்கே போட்டு விட்டே ஆகணுமே ஃபேக்ட்ரிக்கு வரக்கு. மக்கள் முக்கால்வாசி பேர் இந்த சைட்லேருந்து தான் ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு வர மாதிரி ஒரு ரோடு போட்டு விடணும். இது ஒன்று வச்சு விடுவோமா இங்கே? பட் இந்த ஏரியாவில் வச்சுடணும், இதை இடிச்சு விட்டு தான் வச்சு விட்டாகணும் போல இருக்குது. அதை வைக்கிறதுக்கு இந்த 4 ரோட்டை வச்சு விடலாங்க, இது பெஸ்ட்டு. சிட்டி பெருசாக ஐயோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்கள் வேகன்சி, சரி இப்போதைக்கு மக்கள் வேகன்சி போட்டு விடுவோம், மற்றதெல்லாம் நம்ம மறுபடியும் யோசிச்சுக்கலாம். கைஸ் நிறையா பில்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஹெலிபேடெல்லாம் வச்சுருக்கானுங்க. வேறு லெவலில் 5 லெவல் போயிட்டானுங்களாம்மா. 5 லெவல் போனால் ஹெலிபேடை வச்சுருவானுங்க போல இருக்குங்க. மேலே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பில்டிங்கில் மேலே ஹெலிபேட் இருக்குது, வேறு மாதிரியில. பட் இந்த டிராஃபிக் தான் என்னடா பண்ணுறது, இன்னொரு வழி நம்ம உருவாக்கி தாண்டா ஆகணும். சரி உருவாக்கிடுவோம், இரு வேறு ஆப்ஷனும் இல்லை. ஏன்னா இன்சைடு வரக்கு அந்த ஒரு வழி தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ எக்கச்சக்கமான டிராஃபிக்கு என்ன பண்ணுறது கைஸ். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை வைக்க வேண்டிய நேரம், சிட்டிக்கெல்லாம் உள்ளே போயிட்டு வர மாதிரி பண்ணணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராஃபிக் வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எந்த ஏதோ வைக்க சொல்லியிருந்தீங்க, பயோஃபியூவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டேஷன், காம்பேக்ட் பஸ் ஸ்டேஷன், இன்னும் ட்ராம்னால ஏதோ சொன்னீங்க அப்படின்னு என்னென்னு எனக்கு தெரியாது. ட்ரோலி பஸ்ஸா, ட்ராம்? ஆமாங்க ட்ராம்னு இருக்குது, ட்ராம் டிப்போட்டுன்னு இருக்குது. ட்ராம்னு என்னன்னு தெரியல, கட்டி விட்டு பாட்டா தான் தெரியும். வாங்க ஓகே, ட்ராம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ட்ராமுக்குன்னு தனியாக ரோடு போடணும் மாட்டிருக்குங்க. ட்ராம்னா எனக்கு தெரிஞ்சு அந்த லைனில் பரப்பும் அடங்க பாருங்க, தண்டவாளம் மாதிரி தான் இருக்குது. கீழே ட்ரெயின் தான் போல இருக்குங்க. இதுக்குன்னு தனியாக ரோடு போடணுமாடா? அட்டா டெய், இடிச்சிட்டேன். அந்த ட்ராம் எப்படி வைக்கிறதுன்னு தெரில. ஆமாம் ஆல்ரெடி இருக்கிற ரோட்டை வேறு எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு தெரில. ஐ மீன் ட்ராமுக்குன்னு தனியாக ரோட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டேதாங்க இருக்குதா? இங்கே இருக்குது பாருங்கள், 6 லேண்ட் ரோடு வித் ட்ராம் ட்ராக்ஸ்னு இருக்குது தெரியுதா? நம்ம 6 லேண்ட் வேணால் 4 லேண்ட் ரோடு இருந்தாவே போதும். ஏன்னா 6 லேண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும்.
ஃபோர் லேண்ட் ரோடு வித்து ட்ரோலி பஸ்ஸஸ்ஸா? ட்ரோலி பஸ்ஸஸ் இருக்குது, ட்ராம் ட்ராக்ஸ், யாஸ், இதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபேக்ட்ரிக்கு மட்டும் கட்டி விட்டு பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ அதனால் ஃபேக்ட்ரி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நான் இதை போட போகிறேன். ஃபேக்ட்ரி சுற்றி போட்டு விட்டுட்டு நம்ம அந்த ட்ராம் ட்ராக்கை வச்சு விட்டு பார்ப்போம், ட்ராமை வச்சு விட்டு பார்ப்போம் ட்ராம் என்ன பண்ணுதுன்னு. ஓகே, சுற்றியும் பார்த்தீங்கன்னா ட்ராம் இது போட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராம் பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ட்ராம் டிப்போர்ட், அதை பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி விடலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா கட்டி விடுவோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, கட்டி விட்டாச்சு. இப்போ இது என்ன பண்ணும், லைனுக்கு இது போட்டு விடணுமா, இது என்ன பண்ணுன்னு தெரியலையே. ஆடா ட்ரெயினுங்க, ஆமாங்க, சென்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகுங்க, வேறு மாதிரி லைனெல்லாம் போட்டு விடணுமா மாடே, லைன் போட்டு விடணுமா மாடா, ட்ராம் லைன். ஓகே, ட்ராம் லைனை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டாப் அங்கங்கே ஒரு ஸ்டாப் வச்சுடுமா, இந்த இடத்துக்கு கிரியேட் ஏ நியூ லைன், அப்போ இங்கேருந்து தான் கிரியேட் பண்ணோம். ஓகே, இங்கே ஒரு ஸ்டாப்பு வச்சு இதோட, ஓகே, ஒரு சுற்று ட்ராம் லைன் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு. இன்னும் வேறு ஏதாச்சும் ஸ்டாப், ஆமாங்க, இங்கே ஒரு ஸ்டாப் வைக்கணுங்க, இங்கே ஒரு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. அதே மாதிரி முடிஞ்சால் இங்கே ஒரு ஸ்டாப், ஏ ஸ்டாப் வீடா, ஓகே ஸ்டாப் இந்த இடத்துக்கு ஒரு ஸ்டாப் வச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வேற எங்கேயாச்சும் ஸ்டாப் வைக்கணுமா, இங்கே ஒரு ஸ்டாப் வச்சு விட்ருலாங்க. ஓகே, அங்கே ஒரு ஸ்டாப் வச்சு விட்ருக்கேன், வேறு இந்த ஏரியாவில் ஒரு ஸ்டாப் வச்சு விட்ணும். ஓகே, இங்கே ஒரு ஸ்டாப் வச்சு விட்ருக்கேன், இருங்க, அது என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறது. அதான் சென்ட்ரலில் போகுது தெரியுதா, ட்ரெயின் மாதிரி தாங்க அதுவும். பட் இங்கே ரைட்டில் கார் இதெல்லாமே போய்க்கலாம், அதே சமயம் இதுவும் போய் அங்கங்கே ட்ராப் பண்ணுற மாதிரி. ஏய் சென்ட்ரல் நம்ம அப்படியே சிட்டிக்குள்ளே போக முடியுமான்னு தெரியல, சிட்டிக்குள்ளே வேறு பெரிய ரோடே நம்ம போகலின்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, நம்ம அவுட்ரு பார்த்திங்கன்னா பெரிய ரோடு தானே போட்டிருக்கோம், அப்போ அந்த அவுட்ரையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது இருக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் சிட்டிக்குள்ளே இருக்கிற ரோட்டையும் பார்த்திங்கன்னா நான் அப்கிரேட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ரோடு கனெக்ட் பண்ண முடியல, என்னாச்சுன்னு தெரில, எல்லா இடம் கனெக்ட் பண்ணியாச்சு, இந்த இடத்துல வந்து மாட்டிச்சு. எனக்கு தெரிஞ்சு இது இடிச்சுடணும்னு நினைக்கிறேங்க. பக்கத்தில் இருந்த பில்டிங்கையும் பார்த்திங்கன்னா இடிச்சு விட்டுட்டேன். ஐயோ, என்ன பில்டிங் இருந்துன்னு வேறு தெரியாமல் இடிச்சு விட்டேன். இன்னுங்க இப்போ போட முடில, இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு கனெக்ட் ஆகிடுச்சு கைஸ். அப்பா இடிச்சு விட்டு தான் கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஏரியா அப்படியே இப்படி ட்ரெயின் ட்ராக் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி கனெக்ட் பண்ணி விட்ருக்கேன். இங்கேயும் ட்ரெயின் ட்ராக் இருக்குது, இங்கேயும் அந்த இது இருக்குது. சென்ட்ரலில் சின்ன அந்த டூ வே தான் இருக்கும் போல் இருக்குது. அந்த டூ வேக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராம் ட்ராக் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு விட்ரலாம். டூ லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராம் ட்ராக் இருக்குது கைஸ், அப்போ பார்த்தீங்கன்னா அதை போட்டு விட்ரலாம். ஓகே, டூ வேலையும் பார்த்தீங்கன்னா ட்ராம் ட்ராக் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு வேற மாதிரி. இப்போ என்ன பிரச்சனைனா அந்த ஹைவேவை சென்ட்ரலில் இதையும் ஃபேக்ட்ரியும் கனெக்ட் பண்ணோம், அதுதான் பெரிய டாஸ்க்காக இருக்க போகுது. வேறு ஆப்ஷன் சிட்டிக்கு போகிற வேறு ஆப்ஷன் இல்லாத காரணத்தினால் நான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ட்ராம் ட்ராக்ஸ் போட போகிறேன். சிட்டி கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வழியாக தான் கனெக்ட் பண்ணும் போல் இருக்குது, அதனால் இது டூ வே தானே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேக்ட்ரி கனெக்ட் பண்ண போகிறேன். ஃபேக்ட்ரிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்றலாங்க, யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, இப்போதைக்கு அந்த சிட்டி இதை மட்டும் ட்ராம் இது போட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைன் ஓவர் வியூ இப்போ பாருங்கள், கிரியேட்டிய நியூ லைன் போட்டு விட்டு சிட்டி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ண போகிறேன். சிட்டியோட ஃபஸ்ட்டு ட்ராப் இங்கே தான், இங்கேருந்து இங்கேருந்து இங்கே வாடா இங்கே வாடா இங்கடா இருக்குது. சரி, அப்படியே ஒரு சுற்றி வரும்னு பார்த்தா இந்துங்க எப்படி வருது. ஓகே, இங்கே ஒரு ஸ்டாப்பு, அப்படியே பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் லைன். ஓகே நைஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அங்கே கனெக்ட் பண்ணி விடணுமே. ஓகே, அதே வருமாட்டிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக வந்து இதோட முடிச்சு விட்ரு. ஓகே, போட்டு விட்டேங்க. இப்போ ஸ்டாப் மட்டும் நம்ம ஆட் பண்ணி விட்டோம்னா போதும். ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாப்பு, அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டாப்பு, அதே மாதிரி இந்த முக்கில் ஒரு ஸ்டாப்பு, அதே மாதிரி இந்த முக்கில் ஒரு ஸ்டாப்பு. அப்படியே அந்த பக்கம் ஸ்டாப் ஆட் பண்ணுறேன், அந்த பக்கம் ஸ்கூலில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பக்கம் ஸ்டேடியம் இருக்குங்க, ஸ்டேடியம் இருக்கிறனால அந்த பக்கம் ஒரு ஸ்டாப்பு. இங்கே மெயின் ரோடு, இங்கே ஒரு ஸ்டாப்பு, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஸ்டாப்பு, அதே கான்செப்ட் தான், இங்கே ஒரு ஸ்டாப்பு, இங்கே ஒரு ஸ்டாப்பு. ஓகேவா மக்கள்ஸ், ஹாப்பியா? இன்னும் இந்த பக்கம் லைன் போட்டு விடலையா? இருங்க, இந்த பக்கம் லைன் போட்டு விட்டுறலாம். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு, இங்கேயே ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப்பை போட்டு விட்ருவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டாப் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது ட்ராம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டுருக்கு. போய் எனக்கு தெரிஞ்சு டிராஃபிக் ஓரளவுக்கு குறைச்சிருக்குன்னு நம்புகிறேன், ஒரு நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா போட்டு விட்ருக்கேன். இங்கே ட்ராம் எத்தனை இருக்குது? இன்னுங்க இங்கே வந்து நின்றுட்டுருக்கு. என்னடா இன்னும் இத்தனை பேர் இருக்கீங்களா? இருங்க, ட்ராம் எத்தனை இருக்குது, அதோட கெப்பாசிட்டி என்ன ஏதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ட்ராம் இன் யூஸ் பார்த்தீங்கன்னா 26 யூஸில் இருக்குது. 26 ஃபில்லாக தான் போயிட்டுருக்காடா, இது இப்போ தான் போகும் போல் இருக்குங்க. எம்டி இது, அடாடா அதுக்குள்ளே போயிடுச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா எம்டி வந்துக்கிட்டே இருக்குது. 26 இன் யூஸ், ஒரு வேளை இப்போ தான் வருதோ, 90%ஆ ஏங்க. அப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையே, இது ஓரளவுக்கு டிராஃபிக்கு குறைக்கிந்தான் போல் இருக்குது. இங்கே பாருங்க, ஐ மீன் ஸ்டாப் இருக்கிற இடத்துல எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு. செம, என்னடா இத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க,
வர்றானுங்க நிற்கிறானு எவனும் ஏறுற மாதிரி தெரியலையே. டே ஏறி உள்ளே வாங்கடா. ஐயோ இந்த ஏரியாவுக்கு வேறு குப்பை தொட்டி ஃபில் ஆகிட்டு இருக்காமா, குப்பை தொட்டி வேறு எடுக்கணுமே. ஏன் இந்த ஏரியா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி வைக்க போகிறேங்க. எரிக்கிற குப்பையே பார்த்தீங்கன்னா வச்சு விட்ருலாம். ஒன்று இந்த ஏரியா வைக்க முடியாதான். சரி ரெண்டு மூணு வச்சு விட்ருக்கேன். மூணுமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் ட்ரக்கு தான், லார்ஜ் ட்ரக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ட்ரக்கு. அதுக்கு வாட்டர் மட்டும் வைக்கணுமாம்மா, வாட்டர் வச்சு விட்ருலாருங்க. போதுமா, வாட்டர்னு பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. நீ அதெல்லாம் குப்பையை பார்த்துக்கும். என்ன இந்த ஏரியாவில் டெட் பாடிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் போல இருக்குது. சிமெண்ட்ரிக்கு இது வைக்கணுமா? சரி வச்சுட்ருவோம். ஐ சிமெட்ரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கொண்டு வச்சு விட்டாகணும். அங்கே ஒரு சிமெண்ட்ரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிமெண்ட்ரி. ஏன்னா இதெல்லாம் பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, ஸோ எக்கச்சக்கமான இது இருக்கிறனால. டே லக்ஸுரி வச்சுட்றான், லக்ஸுரி வச்சுட்றான். மக்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும்டா. அதே மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி வச்சு விட்டாச்சு. ஓகே நைஸு, இப்போல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் எப்படி இன்னுங்க, மக்கள் நின்றுக்கிட்டே இருக்காங்க. அத்தனை பேர் இதை யூஸ் பண்ணுறாங்களாங்க. சரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இன்னொன்று போட்டு விடலாமா? 26 யூஸில் தான் இருக்குது, இன்னொன்று போட்டு விடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். டே டே ஒன்று சொல்கிறான், 96% ட்ராம் லைன் ஆன், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஆன் லைன், 98% போர்டிங். ஓ பேசஞ்சரை வந்து இங்கே இறக்கி விட்டு போயிடுச்சு அந்த ஸ்டாப்பில். இன்னொன்று வைக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்குங்க நான். ஏன்னா வச்சு விட்டேன் கொஞ்சம் டிராஃபிக் குறையும்ல, அந்த ஒரு ரீசன்க்காக பார்த்திங்கன்னா யோசிச்சுட்ருக்கேன் இன்னொன்று வைக்கலாமான்னு. ஆனால் எக்கச்சக்கமான கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது, அப்போ இன்னொன்று வச்சு விடுவோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ராம் டி போட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வச்சு விட்டு போகிறேன். 40,000 தான் பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வச்சுடலான்ட்டுருக்கேன். ஓகே வச்சு விட்டாச்சு. ட்ரெயின்க்கு இது செலக்ட் பண்ண முடியுமா? அதெல்லாம் இது செலக்ட் பண்ண முடியாது போல இருக்குது. இங்கே வாட்டர் பவர் கனெக்ஷன் கொடுக்கணுமாம்மா. டி வாட்டர் பவர் கனெக்ஷன் இறா கொடுக்குறேன். ஓகே வாட்டர் பவர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இப்போ நீ சூப்பராக ஒர்க் பண்ணல. எத்தனை இருக்குது ட்ராம் இன் யூஸ்? 0 காமிக்குது. என்னங்க வரல? அப்போது தேவையில்லையே, ஒரு லைனுக்கு இது போட்டு விடணும் இதுக்குன்னு தனியாக. அட இங்கே ஒரு ஸ்டாப் வச்சுடணும்னு நினைக்கிறேங்க. ஓகே ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சு விட்ருக்கேன். ஓகே சூப்பர், எல்லா பக்கம் போயிட்டு வர மாதிரி போட்டு விட்ருக்கோம். பட் இதுக்கு இன்னொரு லைன் போட்டு விடணுமே. இருங்க போட்டு விட்ருவோம். ஓகே நைஸ் ஹாப்பியாக. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் மாதிரி போட்டு விட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கா இல்லையா யூசேஜுக்கு வந்துருச்சுங்க. இதில் எவ்வளோ இருக்குது? 3 இப்போ தான் போகும் போல் இருக்குது. ஃபில்லாக தாங்க இருக்குது. ஓகே சரி, அது கொஞ்சம் லாஸ்ட்டில் இருந்தாலும் டிராஃபிக் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நம்பினேன். ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. டிராஃபிக்கெல்லாம் அப்படி ஒன்றும் பெருசாக குறைஞ்ச மாதிரி தெரியவில்லை. பட் இந்த பக்கமெல்லாம் எக்கச்சக்கமான சிட்டிஸ் இருக்குல்ல, ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா வேணாம். எனக்கு தெரிஞ்சு டிராஃபிக்ஸ் குறையறக்கு வாய்ப்பு இருக்குங்க. இங்கேயெல்லாம் பாருங்கள் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. என்னமோ போங்கடாடி, நான் இந்த சிட்டி ஸ்டார்ட் பண்ணி ஐயா கடைசியில் இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கில் கொண்டு வந்து மாட்ட வச்சிட்றானுங்க. நானும் எவ்வளோ பார்த்து பார்த்து கட்டினாலும் கடைசியாக இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் பயங்கரமாக மாட்டிக்கிறேன். சரி ஓகே, மக்கள் வேக்கன்சிஸ் இருக்குது, அது பார்த்திங்கன்னா மக்கள் வேக்கன்சிஸ் நான் போட்டு விட போகிறேன். இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மக்கள் வேக்கன்சிஸ் ஃபுல்லுமே போட்டு விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த பில்டிங்கும் கட்ட முடியாதுங்க. ஏன்னா எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. கட்டணும்னா நீ மறுபடியும் புது ஸ்பேஸ் உருவாக்கி தான் பார்த்தீங்கன்னா கட்டணும். ஹை டென்சிட்டி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஷாப் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வச்சுடுவோம். அதையும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வச்சு விட்டாச்சு. ஃபேக்ட்ரிக்கு கொஞ்சம் வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஆஃபீஸ் போடலாமான்னு நான் பார்த்துட்ருக்கேன். கொஞ்சோண்டு மட்டும் ஆஃபீஸ் போடுவோமா, என்ன சொல்கிறீங்க? சரி அப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போட்டு விடுவோம். கொஞ்சோண்டு மட்டும்தான், ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. ஏன்னா படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்களே, மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதையும் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு. டே புது பில்டிங் ஏதாச்சும் அன்லாக் ஆகிருக்காடா கைஸ்? இது வேணா இருக்குது, இதை வச்சுட்டான்னு மேபி சுற்றி பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வச்சுட்றேன். ஏன்னா இந்த ஏரியா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி ஒரு டவர் ஆட்டை கட்டி வச்சுருக்கோம். அதனால் இன்னொரு டவரையும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஏரியாவில் கட்டப்போகிறேன். நைஸு, கட்டி விட்டுட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஓகே அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டு விட்டாச்சு. வாட்டர் மட்டும் வேணுமாம்மா, வாட்டர் சப்ளை போட்டு விட்றலாம். ஓகே நைஸ், வாட்டர் சப்ளையும் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு. இன்னொரு சிட்டி இந்த சைடு ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். சிட்டி பயங்கரமாக, என்னடா பச்சை கலரில் இருக்குது, என்னங்க இப்படி இருக்குது? ஆடா ஏதோ இது ஷாப்பிங் ஆட் இருக்குது. சரி இந்த ஏரியாவில் சிட்டி போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னடாச்சு? நாட் எனஃப் குட்ஸ் டு செல்லா? ஓ அந்தளவுக்கு அப்போ நம்ம ஃபேக்ட்ரி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஃபீஸெல்லாம் போட்டு விட்டனே, எங்கே ஆஃபீஸெல்லாம் அதுக்குள்ளே வேலையாயிடுச்சுங்க. அப்போ இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய போட்டு விட்டு தாங்க ஆகணும். ஆஃபீஸ் போகிறத விட இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் நம்ம இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் போட்டு விட்டுறலாம். இப்போ ஹாப்பியான மக்கள்ஸ், இங்கே ஷாப் அதுக்குள்ளே இன்னும் நிறைய ஷாப்பு தேவைப்படும் போல இருக்குது. டீ தண்ணி இல்லையா மாடா, தண்ணி கொடுத்துட்றான். எக்கோ அட்வான்ஸ்டு இன்லேண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதையுமே பார்த்திங்கன்னா ஒன்று வச்சு விட போகிறேன். இதுலேருந்து நமக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். குடிக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா அதுலேருந்து நமக்கு நிறையா கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்று வச்சுட்ருக்கேன். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நிறைய டெத்து விழுந்துக்கிட்டே இருக்குங்க. பட் எவனுமே சிமெண்ட்ரி வர மாதிரி தெரில. சிமெண்ட்ரி இந்த பக்கம் ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட்ரி வச்சு விட்டாகணும். வச்சு விட்றலாருங்க.
போதுமா, எங்கே டெட் பாடி விழுந்துச்சோ அங்கேயே பார்த்தீங்கன்னா சிமெட்ரி வச்சுட்ருக்கேன். டே லக்ஸுரி செலக்ட் பண்ணி விட்றா, லக்ஸுரி லக்ஸுரி எஸ் லக்ஸுரி வண்டி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி விட்டாச்சு. திடீரென்ன இவ்வளோ டெட் பாடியாக இருக்குது, இந்த டிராஃபிக் தானே மெயின் ரீசன், அதனால தான் இப்போ பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சீக்கிரமாக நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஏங்க இதை வச்சுவிட்டா டிராஃபிக் குறையுமா? ஆல்ரெடி இங்கே ஒன்று வச்சு தானே இருக்கோம், டிராஃபிக் குறைஞ்ச மாதிரியாக இருக்குது. பட்டு ஹைவேயில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராதுங்க, இண்டஸ்ட்ரிக்கு போகிறவங்களுக்கு தான் ஆகும். டே இங்கே தான் ஒரு ரோடு போட்டு விட்ருக்கேன்ல, இந்த வழியே உள்ளே போகலாம்ல. ஆனால் எவனும் இந்த வழியாக அவ்வளோக்கா யூஸே பண்ண மாட்டேங்கிறாங்க இண்டஸ்ட்ரிக்கு போகிறக்கு. எல்லோரும் இந்த மெயின் வழிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. மேபி இந்த சிட்டிக்காக இருக்கலாங்க, சிட்டிக்கு போகிறக்கு கூட இந்த மாதிரி இது பண்ணுவானுங்க நினைக்கிறேன். ஓகே கேர்வேஜ் பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு, அதை பார்த்திங்கன்னா இது பண்ணி விட்ருலாம், மறுபடியும் ஆன் பண்ணி விட்ரலாம். கைஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கட்டி விடலாம். இந்த ஏரியா கொஞ்சம் கிராண்டாக இருக்க போகுது கைஸ், அதனால் இந்த ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஏ ஹோட்டல் ஏன்னு இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஒன்று கட்டி விடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோட்டல் பி பியை பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் கட்டி விடலாம். ஹோட்டல் பி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் சப்போஸ் டூரிஸ்ட் வரவங்கலாம் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் இது என்னது மோட்டலா, சரி வச்சுடுவோம், அதையும் பார்த்திங்கன்னா வச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ரோட் சைடு டின்னர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர்ஷிப்னு ஏதோ ஒன்று இருக்குது, இதுவும் அழகுக்குன்னு தான் நினைக்கிறேங்க, டெக்கரேட்டிவ் ஐட்டமாக இருக்கும். ஓகே அதையும் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. எல்லாம் இங்கே வந்து சுற்றி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். டீ நிறைய டெட் பாடி விழுந்துக்கிட்டே இருக்குங்க, தண்ணி பிரச்சனை மறுபடியும் வர ஆரம்பிக்குது. ஐயோ இங்க எல்லாத்து வீட்லேயும் தண்ணி பிரச்சனை வருதுங்க, நான் என்னங்க பண்ணுவேன், தண்ணிக்கு இது ஏதாச்சும் பிரச்சனையா, தண்ணியும் எதுக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி தெரியலங்க. பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெத் விழுந்துக்கிட்டே இருக்குது, லெவலப் ஆகியில் தான் இந்த மாதிரி டெத் விழுகுமாடா. சரி எனக்கு தெரிஞ்சு எக்கோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பார்த்திங்கன்னா வச்சு விட்லான்னு இருக்குங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அது தண்ணி வெளியே தள்ளுறதுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வச்சு விட்ருக்கேன், பழசு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இடிச்சு விட்றலாம். ஓகே பழசை பார்த்திங்கன்னா இடிச்சு விட்ருங்க, பழசு இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியானது தான், அதனால் பார்த்திங்கன்னா நான் இது இடிச்சு விட்றேன். அது எதுக்கு அஞ்சு வச்சு விட்ருக்கேன், வேணாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக போவோன்ட்டு இன்னொன்றும் பார்த்திங்கன்னா வச்சு விட போகிறேங்க. ஆறு ஆச்சுங்க, ஆறு வச்சுட்ருக்கேன். ஸோ இங்கே இவ்வளோ டெட் பாடி சாடாடி, நான் என்னடா பண்ணுவேன், சடனாக இத்தனை டெட் பாடி சொல்லுந்தான், போங்காயிருங்க ஒரு அடியாக நம்மளுடைய இது. எனக்கு தெரிஞ்சு தண்ணி ஏது இன்க்ரீஸ் பண்ணணுமோ, டே வைக்கிற கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா டி, தண்ணி பிரச்சனை சால்வ் ஆச்சா, அப்போ இங்கேயும் ஒரு தண்ணி வைக்கணும் போல இருக்கு. சரி வச்சுடுவோம், இங்கேயும் ஒரு தண்ணி, இங்கேயும் ஒரு தண்ணி, சால்வ் ஆச்சா, சால்வ் ஆன மாதிரி தெரியல, டக்குன்னு அதை கனெக்ட் பண்ணி விட்றேன் அந்த டேங்க்கை. ஓகே அந்த டேங்க்கையும் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டேன், பட் சால்வ் ஆன மாதிரியே தெரிலிங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை, ஓரளவுக்கு சால்வ் ஆகுதுங்க. இப்போ டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய நேரம். ஓகே இங்கே ஒரு டேங்க் வச்சுட்றேன், பிரச்சனை சால்வ் ஆச்சா, சால்வ் ஆகுதுங்க, டேங்க் தாங்க மெயின் ரீசன். ஓகே மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு டேங்க் வச்சுட்ருக்கேன், பட் சவுண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்னங்க பண்ண முடியும். நமக்கு இந்த மாதிரி பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணணுன்னா அப்போ தேவையான ஹாஸ்பிட்டலுக்கு எது கட்டலையோ. அப்போ இந்த லைன்லேயே ஒரு டேங்க் வைக்கணும், வச்சுட்றலாம். போதுமா இந்த லைனில் ஒரு டேங்க் வச்சு விட்டேன், ஃபிக்ஸ் ஆச்சா, ஒரு ரெண்டு மூணு மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இன்னும் சென்டர்லேயே ஒரு டேங்க் வச்சு விட மாதிரி இருந்தால் வச்சு விட்றலாம், பட் சென்டரில் பார்த்திங்கன்னா இடம் இல்லை, எங்கேயுமே டேங்க் வச்சு விட முடியாது. சரி கார்டன் இல்லாட்டி போகுது, நம்ம இந்த இடத்துக்கு டேங்க் வச்சு விடுவோங்க. போதுமா டேங்க் வச்சு விட்டோம் பார்த்திங்களா, ஓரளவுக்கு பிரச்சனை சால்வ் ஆகுது. டேங்கை தவிர வேறு எதுவுமே நம்ம வைக்க முடியாதுங்க, வேறு எது வச்சுங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க எனக்கு தெரியல. சீரியஸாக எக்கோ அட்வான்ஸ்டு இன்லேண்ட் வாட்டருக்கு இது வச்சு விடுவோமா? ஏன் எல்லாருமே டெட் ஆகிட்டு இருக்கானுங்க, எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. கடைசியாக இந்த மாதிரி கொண்டு வந்து சிக்கலில் மாட்டி விட்ருச்சு. டேய் சாகாதீங்கடா டே, நானும் எல்லா பிரச்சனையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான்டா இருக்கேன், என்னடா உங்களுக்கு பிரச்சனை, எதனால்தான் உங்களுக்கு மிக்ஸ் ஆகுது, நான் எப்படியா கண்டுபிடிப்பேன். ஐயோயோ மொத்த சுட்டியும் எவ்வளோங்க அங்கே பாரு, என்னங்க பண்ண முடியும், இத்தனை பேர்த்துக்கு இவ்வளோ பிரச்சனைனா எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வெளியே தள்ளி தள்ளணும்னு நினைக்கிறேன் காய், சத்தியமாக என்னால் முடியல, இவ்வளோ டெட் பாடி விழுந்துக்கிட்டே இருந்தால் நான் என்ன பண்ண முடியும். இங்கே பாருங்கள் நானும் டேங்க் வைக்கிறது அது வைக்கிறது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன், அப்பயும் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் இஸ் த பெஸ்ட் வே டு ஃபிக்ஸ் திஸ். ஹை கெப்பாசிட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா நான் ஒன்று வச்சு விட போகிறேன். ஓகே ஹை கெப்பாசிட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஒன்று வச்சு விட்ருக்கேன். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் நினைக்கிற எல்லாத்தையும். இப்போ பாருங்கள் விட்டோன்னா எத்தனை ஆம்புலன்ஸ் போகுதுன்னு, வைய வைய வைங்கன்னு எத்தனை ஆம்புலன்ஸ் போகுதுன்னு பாருங்கள். நான் இதுதானே போட்டு விட்டேன், ஃப்ளை கார் ஆம்புலன்ஸ் தான் போட்டு விட்டேன், பட் அது என்னன்னு தெரில. சிட்டி ஃபுல்லுமே பெரிய பிரச்சனையில் போய் கொண்டு இருக்கிறது, நான் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது.
The Coast Guard is warning of a tsunami. ஐயோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சுனாமி வேற வர போகுதாமாங்க. அடடே என்னோட சிட்டியே ஆல்ரெடி மைனஸ்ல போயிட்டு இருக்கு. இப்ப சுனாமியா? ஐயோ गाइस தண்ணி பாருங்க, எல்லாம் கொந்தளிச்சிட்டு மேலே வர போகுதுன்னு நினைக்கிறேன். தடுப்பு சுவர் வேற போறணும். டிசாஸ்டர் யூனிட், ஆமா சுனாமி கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதோ ஒன்று இருக்குங்க. நம்ம அதை பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருவோம். சுனாமி எதுலையோ கண்ட்ரோல் பண்ணுவானுங்க. ஃபயர் டெபாசிட்டு எங்கேயோ இருக்குங்க. சுனாமி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபயர் சேஃப்டி சென்டர் தான் இருக்கான். சுனாமி கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே ஒரு இது இருந்துச்சுங்க, பார்த்தேன் நான் இதுலேயும். கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வர ஆரம்பிக்குது சுனாமி. என்ன ஹெலிகாப்டர்லாம் சவுண்டு கேட்குது. டிசாஸ்டர் யூனிட் அதுக்குள்ளே ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? ஏங்க சுனாமி எங்கேயோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி போட்டிருந்தானுங்கண்ணா. அதை தேர்னா அது கிடைக்க மாட்டேங்குது. ஒர்ஸ்ட்டு அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஹெலிகாப்டர்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு எதுக்குன்னு தெரில. ஆல்ரெடி சிட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. எல்லோரும் பார்த்திங்கன்னா நோயில் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எதனாலேன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த நேரத்தில் இந்த சுனாமி வேறு எங்கேங்க சுனாமி வருது? யூ ஹேவ் நாட் பில்ட் ரிக்யூர் டிசாஸ்டர் டிடெக்ஷன் சர்வீஸ் டு கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் டிசாஸ்டரா? ஐயோ அவ்வளோ டிசாஸ்டர் பார்த்திங்கன்னா நான் கட்டலையாமா, ஐ மீன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால் இது எப்போ என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் போட்டு விடுமா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தண்ணிக்கு இது உள்ள வருதான்? தான் இங்கே தண்ணி உள்ள வருது பாருங்க. கொஞ்சோண்டு தாங்க வருது. சுனாமி நினைச்ச அளவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரல. பட் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படிங்க பண்ணுறது? யாராச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே சொல்லுங்கள். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தெரில. எனக்கு தெரிஞ்ச சுனாமி வராதுன்னு நினைக்கிறேங்க இந்த ஏரியாவுக்கு. அவ்வளோதான், இதுதான் சுனாமி. ஏன்னா இது சின்ன ஏரியாவில் பெரிய கடற்கரையோரமாக இருந்தால் வேணால் சுனாமி வருதுன்னு ஒத்துக்கலாம். பட் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கம்மியான ஏரியா, இதில் சுனாமி வரக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வராது. சரி இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு தான் இப்போ நம்ம யோசிக்கணும். வேறு என்ன ஹாஸ்பிட்டல் வச்சும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அப்போ ஹாஸ்பிட்டல் போதுமான அளவுக்கு ஹாஸ்பிட்டல் இல்லைங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஹை கெப்பாசிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம் ஒன்று வச்சுட்றேன். ஓகே இங்கே ஒரு ஹை கெப்பாசிட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா வச்சுட்ருக்கேன். வச்சுட்டு ஃப்ளை கார் போட்டுடுறோம், ஃப்ளை கார் ஆம்புலன்ஸ் போட்டுடுறான். தண்ணி இல்லையாமா, இருங்க தண்ணி கொடுத்துடலாம். சுனாமி பார்த்தீங்களா போயிடுச்சு, அவ்வளோதாங்க. இதுக்கு தாங்க இவ்வளோ இது. நான் கூட கொஞ்சம் பயந்து போயிட்டேன். ஏன் ஹாஸ்பிட்டல் கட்டியும் எந்த பிரச்சனையும் இதாகிற மாதிரியே தெரியலையே. சிட்டி ஃபுல்லுமே அதுக்குன்னு தண்ணி பிரச்சனை வருமாங்க? இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. பட் டெத்து வேணால் நிறையா விழுந்துக்கிட்டே இருக்குது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரி இன்னொரு ஹாஸ்பிட்டல் கட்டி விட்டே ஆகணுங்க. எங்கே ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு தான் பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சுட்ருக்கேன். ஹை கெப்பாசிட்டி ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா கட்டி விடுவோம். கம்மன் இந்த ஆஃபீஸ் அடிச்சுட்டு இங்கே கட்டிடுவோமா? ஏன் ஹாஸ்பிட்டல் இங்கே கட்டலான்னு பார்த்தா இங்கேயும் இடம் பார்த்த மாட்டேங்குது. அடே என்னடா பண்ணுறீங்க? சரி நம்ம இந்த பக்கம் லேண்டே வாங்க வேண்டியதான். ஏன்னா ஹாஸ்பிட்டல் மேலே லேண்டே வாங்க முடியாதான். ரைட்டு, டே ஹாஸ்பிட்டல் எங்காச்சும் கட்டி விட்டே ஆகணும்டாடி, இல்லைன்னா நான் மைனஸில் போயிடுவோம்டா. எங்கடா ஹாஸ்பிட்டல் கட்டுறது? என்ன திடீர்னு மக்கள் இவ்வளோ ஸ்மைலி ஆகுது, என்னாச்சு? ஃபிக்ஸ் ஆகிட்டாங்களா என்ன? நான் எதுவுமே பண்ணல, திடீர்னு இவ்வளோ ஸ்மைலி வந்துச்சு மக்கள்கிட்டேருந்து. எதனாலடா? சரி இதை அடிச்சுட்டு எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டல் கட்டுவோம். ஓகே இந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் கட்டலாமாம்மா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இந்த ஏரியா கட்டி விட்டேன். கட்டி விட்டு இதெல்லாம் என்னடா இது? டே ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளை கார் போட்டு விட்றான். லார்ஜ் ஆம்புலன்ஸ் போட்டு விடுமா இங்கே வேணாம்? ஓகே என்ன அது பார்க்கா? பார்க்குக்கு வரக்கு வழி இல்லையாமா? சரி வழி இல்லாத காரணத்தினால அதையும் பார்த்தீங்கன்னா இடிச்சு விட்றேன். வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஆங்கிரியாக என்ன பண்ணுறது? நான் எதுவும் பண்ண முடியாது. என்ன எல்லாம் அப்படியே டிராஃபிக்கில் நிற்பானுங்க போல இருக்குடே. என்னடா ஆச்சு? இங்கே பாருங்கள் எத்தனை ஆம்புலன்ஸ் நிற்கிதுன்னு. லைனாக ஆம்புலன்ஸ் தான். போ 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 போய் எல்லாத்தையும் போய் ஃபிக்ஸ் பண்ணேன். இன்னொரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வச்சு விட போகிறோம் கைஸ். இது இடிச்சு விட்டதுக்கப்புறம் சிமெட்ரி வேணால் இங்கே ஒன்று வச்சு விட்ருவோம். ஏன்னா அங்கே இடையிலேருந்து இது இடிச்சு விட்டுருன்னு நினைக்கிறேன். அதனால் இது எப்போ எம்டி ஆகி நான் இடித்து இங்கே எப்போ நான் வீடு கட்ட போகிறேன்னு தெரியல. ஐ மீன் ஹாஸ்பிட்டல் இங்கே ஒன்று கட்டலாம்னு நினச்சேன் கைஸ். ஹாஸ்பிட்டல் போதுமான அளவு ஹாஸ்பிட்டல் இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்குது கைஸ். நம்ம ஃபஸ்ட்டே ஹாஸ்பிட்டலோட கவுண்டுமே ஈக்குவலாக இன்க்ரீஸ் பண்ணி வந்துருக்கணும். நான் ஹாஸ்பிட்டலை பற்றி நினைக்காமே விட்டுட்டேன். அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போச்சு. டே இந்த ஏரியாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு விட்றலாம்டா. ஹை கெப்பாசிட்டி ஹாஸ்பிட்டல் தான் இனிமேல். ஓகே இங்கேயே வைப்போமா? ஓகே கைஸ் இங்கேயே பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. லார்ஜ் ஆம்புலன்ஸாக பார்த்தீங்கன்னா வச்சு விட போகிறேன். அங்கே பாருங்கள் இறக்கி விட்டோன்னா எவ்வளோ வண்டி போகுது. சொர்ன்னு இறக்கிட்டு போயிட்டுருக்கான். நைஸ் 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 நைஸ். இங்கே இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிருக்கு. இங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு விடலையாடா. இங்கே ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் வச்சு விட்ருப்போன்னு தான் நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் இல்லையாட்ருக்கு. என்னடா திருட்டு சம்பவம் நடந்துகிட்ருக்கு? ஹை கெப்பாசிட்டி போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆமாம். சரி அதை வச்சு விடுங்கம்மா இந்த ஏரியாவில். இப்போ ஓகேவா? ஹாப்பியா மக்கள்ஸ்? அதே மாதிரி ப்ரிசன் ஆமாங்க. ப்ரிசனை வச்சு விடுங்கம்மா இந்த ஏரியாவில். சரி ப்ரிசனையும் பார்த்தீங்கன்னா வச்சு விட்ருக்கேன்.
கிறிஸ்டனில் கைதிகளாக இருப்பாங்களா என்ன? கிறிஸ்டன் வேன் இன் யூஸ், நைஸு. கடைசி என்னடா இருக்குது? போலீஸ் ஹெலிகாப்டர் இதுவா? ஓகே. ஸ்மால் பேங்க் ஒன்று இருக்குங்க. பரவாயில்ல, பேங்க் இருக்கிறது நல்லது, ரொம்ப நல்லது. அதனால் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு பேங்க் வச்சு விட போகிறேன். முடிஞ்சால் இந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கு. ஏன்னா அந்தந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டா தான் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். முடிஞ்சால் இந்த பக்கம் வச்சு விடலாம். ஓகே, இந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா பேங்க் வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் செக்யூரிட்டி சென்டர்னு ஒன்று இருக்குங்க, அதையும் பார்த்தீங்கன்னா வச்சுடுவோம். இன்டெலிஜென்ஸுன்னு ஒன்று இருக்குது, இன்டெலிஜென்ஸையும் வச்சுடுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹிஸ்டோரிக்கல் போலீஸ் ஸ்டேஷனோ ஏதோ பழைய போலீஸ் ஸ்டேஷனாக இருக்குது பார்த்தா, அதையும் பார்த்திங்கன்னா வச்சுட்ருக்கேன். இந்த ஏரியா ஃபுல்லுமே ரொம்ப செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும் இந்த ஃபேக்ட்ரி சைடு. ஓகே, இது எம்டி ஆச்சா இல்லை அங்கே ஒரு நம்ம இதை வச்சுட்டு முடிச்சிடலான்னு பார்த்தா இது எம்டி ஆகிற மாதிரியே தெரியலிங்க. இப்போ தான் 305. இது இடிச்சுட்டு இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கலான்னு பார்த்தேன், பட் அது இடிகிற மாதிரி தெரியலிங்க. இன்கம்லாம் பாருங்கள், ரொம்ப டல்லாகிடுச்சு. -1000 போயிட்டுருக்கு. ப்ராஃபிட்டு பாருங்கள், கெயினு. போட்டு தாக்கு வித்தறிடா. இதுதாங்க ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது. எப்படி ப்ராஃபிட் கிடச்சதுன்னு பார்த்தீங்களா? செம. பட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரில, பட் எப்படியும் நம்ம ப்ராஃபிட்டாக செல் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், கீழே மைனஸில் தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இது முடிவிட்டு இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு விட்றலாம். சரி கைஸ், புதுசாக ஒன்று அன்லாக் ஆகிருக்கு. மேம் மாடர்ன் ஆர்ட் மியூசியமாம்மா? மியூசியமாம்மாங்க. சரி, வச்சுடுவோம். இங்கேயே வச்சுடுவோமா? ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே. ஆனால் நாய்ஸ் வருமாம்மா. இந்த ஏரியாவில் வச்சுடுவோமா? சரி, மியூசியம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வச்சுடுவோம். வேற மாதிரி மியூசியம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மியூசியம்குள்ளே என்னடா இருக்குது, அது என்னென்னலாம் நமக்கு காமிக்க மாட்டானுங்க போல இருக்குது. பட் மியூசியம் அவ்வளோதான். இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டெவலப்பான ஏரியா கைஸ். ரொம்ப ஹை லெவலில் எல்லாம் எச்சு வேலை தான் போட்டு வச்சுருக்கேன். இருங்க, குப்பைத்தொட்டி இதாகிடுச்சாமா? குப்பைத்தொட்டி பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணி விட்டுருவோம். எனக்கு தெரிஞ்சு குப்பைத்தொட்டிக்கு பக்கத்துலேயே நம்ம பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு ஏதோ வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். அதுவாக கூட காரணமாக இருக்கலாம், பட் எங்கேயும் அந்த மாதிரி நம்ம வச்ச மாதிரி தெரில. சரி, ஓகே, இருக்கட்டும். சரி கைஸ், எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தாக போயிருக்குமோ எனக்கு கரெக்டாக தெரியல, லென்த்தாக பண்ணாலும் போயிருக்கும். இதோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். எக்கச்சக்கமான புது பில்டிங்ஸ் கட்டியிருக்கோம், பட் சடனாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாக ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மக்கிட்ட $3 million மேலே பணம் இருக்குது. அந்த பேக்கப் இருக்கிறனால நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கங்கே கட்டி விட்டுருக்கு. அது எல்லாமே ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் கைஸ். இன்னுமே ஹாஸ்பிட்டல் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த பிரச்சனையும் முடிஞ்சிடும், மக்கள் ஹாப்பியாக எப்போ போல இருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். ஸோ அந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான சிட்டி ஸ்கைலைன் கேம்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை. சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.